Hello friends, vanakkam and welcome back to CriticsMohan. இன்னைக்கு நம்ம எந்த மியோட ரிவ்யூ பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா ரெட் சாண்டல்வுட். இந்த மியோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரெட் சாண்டல்வுட் 2023 தமிழில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. வெட்ரி தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காரு. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் தான் பிடிச்சிருக்காங்க. 2015 ஆந்திராவில் 20 தமிழர்களை சந்தன மர கடத்தல் கேஸில் சுட்டு கொலை பண்ணாங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ட்ராமா மூவி ஸ்டைலில் தான், ஸ்டோன் ஆஃப் நரேஷனில் தான் கொண்டு போயிருக்காங்க. இதோட ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி துடிச்சிக்கிட்டு ஜாலியாக நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு காணாமல் போயிட்டாருன்னு சொல்லி ஆந்திரால அவரை தேடி போகும்போது அங்கே இருக்கக்கூடிய 6 தமிழர்களோட சேர்த்து நம்ம கதையோட ஹீரோவையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க 6 பேருமே அங்கே செம்மர மரம் வெட்டவங்களா இருக்காங்க. அவங்களுக்கும் ஹீரோக்கும் என்ன சம்மந்தம், ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாரா, போலீஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சாராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான டீசன வாட்சான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான். படத்தோட ஒரு மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஆர்ட் ஃபிலிமா எடுக்கணுமா கமர்ஷியல் ஃபிலிமா எடுக்கணுமான்னு சொல்லி பயங்கரமாக போட்டு குழப்பியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நடந்த விஷயத்தை சொல்லணும்னு நினச்சி எடுத்திருந்தா டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் நீட்டாக நரேட் பண்ணி ராவான டோன் ஆஃப் நரேஷனில் யூஸ் பண்ணியிருந்தாலே படம் அவார்டை எக்கச்சக்கமாக வாங்கி குமிச்சிருக்கும். பட் ஆக்ஷன் ஹீரோக்கான ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக ஹீரோ சைட் நிறைய கமர்ஷியல் எலமெண்ட்டை ஆட் பண்ணதுனால மூவியில் மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன் வந்து கிளைமேக்ஸில் போட்டு சொதப்பி வச்சிருக்காங்க. ஏன்னா படத்தில் ரியாலிட்டி பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு, அதனால் இம்பாக்ட்ஃபுல்லான எமோஷனல் சீக்வன்ஸை யாராலையும் ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. இந்த மூவியில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் தான். வெற்றியோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருந்துச்சு, அவர் தான் இந்த மூவிக்கு பேக் அமைஞ்சிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனை சூஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. செகண்ட் பாஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி ஸ்க்ரீன்பே ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள ஸ்டோரி, சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லி ப்ராப்பராக ஒரு விஷயத்தை எடுத்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட் ஆட் பண்ணாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியனாக இருந்துச்சு. ராவான த்ரில்லர் மூவி நரேஷன் தான், அண்டர் ரேட்டட் மூவி தான், கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் பே இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நீட்டான நரேஷன், ஸ்லோ பர்ன் த்ரில்லர் தான், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்குங்கிறதுனால கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. டெக்னிக்கலாக நீட்டான ஒரு மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்குற மாதிரி நீட்டாக இருந்துச்சு. கரெக்டான சினிமோட்ராஃபி, கரெக்டான அழகான விஷுவல்ஸை திருப்பதி சுற்றி இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்டில் கவர் பண்ணி எடுத்திருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே நோட் பண்ணுவீங்க. ஐடியா, இன்டென்ஷன், ஃபிளாஷ்பேக், எமோஷன் சொல்லி எல்லாமே நல்லா இருந்தாலும் கண்டென்ட் வைஸ் இவங்க பயங்கரமான ஒரு கான்ஃப்ளிக்ட்டை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் கமர்ஷியலாக கொண்டு போனது அந்தளவு இம்ப்ரெசிவாக இல்லைங்கிறது என்னோட ஒரு பர்சன் தட்டன் ஒப்பீனியனாக இருக்குது. இந்த மூவி பார்க்கும்போது நீங்களும் அதே நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீக்கெண்டில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி நான் டீசன் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த ரெட் சாண்டல்வுட். செம்மர மரத்தை பற்றி நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அது குழந்தைங்க வாயில் வச்சு விளையாடுறதுனால, அதை வச்சு பொம்மை பண்ணுறதுனால என்ன ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வருதுங்கிறதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அட் தி சேம் டைம் நம்ம ஒரு ஊரை விட்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகணும். அந்த ஊருக்கு போகும்போது பிரச்சனை வந்தால் அங்கே எப்படி அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணணுங்கிற ப்ராப்பரான டீட்டெயிலிங்கெல்லாம் மைன்யூட்டாக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நோட்டபுளாக அழகாக இருந்துச்சு. ஹீரோட கேரக்டரைசேஷன் எல்லாமே நீட்டாக இருந்துச்சு. நம்ம கேஜிஎஃப் வில்லனும் இந்த மூவியில் மாஸ்க் காட்டியிருக்காருங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வீக்கெண்டில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி டீசன் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் இந்த ரெட் சாண்டல்வுட். ரெட் சாண்டல்வுட் மூவிக்கு நம்ம தரக்கு ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 7/10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா. சி யூ அண்ட் லவ் யூ வெல்.